வணக்கம். இப்பொழுது நீதிமன்ற தீர்ப்புகள் வரிசையில் வங்கிகளின் வசூல் நடவடிக்கையை நீதிமன்றம் தடுத்திட முடியுமா என்பது பற்றி பார்ப்போம். சமீபத்தில் பல வங்கிகள் சில பெரிய அரசு வங்கிகளுடன் இணைக்கப்பட்டு மக்களின் சேமிப்பு பணம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. எஸ் பேங்க் போன்றவைகள் வராக்கடன்கள் மூலம் நொடிந்து போனதற்கு யார் காரணம்? விவசாயிகளுக்கும் சாதாரண நடுத்தர மக்களுக்கும் கடன் கொடுத்தா நஷ்டமடைந்தது? இல்லை, இல்லவே இல்லை. பெரும் பண முதலைகளுக்கு கடனை வாரி வழங்கி திருடனுக்கு தேல் குட்டியது போல் இப்பொழுது முடித்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் சிபிஐ விசாரணை, கைது, வெளிநாட்டுக்கு தப்பி ஓடல் என்பது தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் சிறு குறு கடன்காரர்களிடம் இருந்து கழுத்தில் சர்பேசி எனும் துண்டை போட்டு கடனை வங்கிகள் வசூல் செய்கிறது. அது என்ன சர்பேசி? சர்பேசி ஆக்ட் என்பது நீதிமன்றங்களே தலையிட முடியாத வகையில் வங்கிகளிடம் இருக்கும் ஒரு கொடுமையான ஆயுதம்தான். அதாவது செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002. இந்த சட்டத்தில் உள்ள விதிகளின்படி எந்த ஒரு நபரும் வங்கியில் கடன் வாங்கி முறையாக கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் அந்த நபர் மீது வங்கி நடவடிக்கை எடுத்து அடமானம் வைக்கப்பட்ட சொத்தினை ஏலத்தில் விட முடியும். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திட முடியவே முடியாது. உயர்நீதிமன்றம் கூட இதில் தலையிட முடியாது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட அப்துல் சலாம் என்ற நபர் கேரள உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்த ஒரு வழக்கு நீதிபதி திரு ராஜா விஜயராகவன் அவர்கள் முன்னிலையில் வந்தது. இந்த வழக்கில் சர்பேசி ஆக்ட் 2002 பிரிவு 13 உட்பிரிவு 2 விதியின்படி பெற்ற கடனை திரும்ப செலுத்த மறுக்கும் நபரிடமிருந்து வங்கிகள் நடவடிக்கை எடுத்திட முடியும் என்று உச்சநீதிமன்றம் அளித்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எதிர் சத்யவதி டாண்டன் 2010 மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் டிராவன்கூர் எதிர் மேத்யூ கேசி 2018 என்ற வழக்குகளை மேற்கோள் காட்டி வாதிட்டது. அதாவது வங்கிகள் எடுத்திடும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மனு செய்திட பிரிவு 17 விதியின்படி கடன் மீட்பு தீர்ப்பாயம் அதாவது டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் மற்றும் கடன் மீட்பு மேல்முறை தீர்ப்பாயம் அதாவது அப்பிலேட் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் என்ற இரண்டு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றங்கள் இதில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனவே மனுதாரரின் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்த கேரள உயர்நீதிமன்றம் பிரதிவாதி தரப்பு வங்கியும் தங்களுக்கு ஏதாவது கடன் தொகை வசூலானால் போதும் என்று கூறியதால் நிலுவையில் இருக்கும் மாதாந்திர கடன் தொகையை உடனடியாக செலுத்தி மீதமுள்ள கடன் தொகையை உரிய காலத்திற்குள் கட்டிட வேண்டும் என உத்தரவிட்டது. அப்படியும் வாதி தரப்பு நிலுவையில் இருக்கும் கடனை கட்ட தவறினால் பிரதிவாதி தரப்பு வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட சொத்தினை ஏலத்தில் விட்டு வசூல் செய்து கொள்ளலாம் என்றும் அதிரடியாக உத்தரவிட்டது. என்ன நண்பர்களே, சர்பேசி ஆக்டின் முக்கியத்துவம் பற்றி இந்த பதிவு உங்களுக்கு நன்கு விளக்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் இந்த சட்டத்தினை பற்றி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடவும். உங்களுக்கு விரைவில் அதற்கான பதிலை நான் அளிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.